வெற்றியை கொண்டாட தயாராகி வரும் கோவை பாஜகவினர். நடைபெறுகின்ற 17வது பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் ஓரிரு நாட்களே உள்ளது. இந்த நிலையில் தேர்தல் களத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெறும் வகையில் பல்வேறு பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், பிரச்சாரங்கள் என தேர்தல் களம் களைகட்டி வருகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியைச் சேர்ந்த தேசிய தலைவர்களும் மாநில தலைவர்களும் தங்களுடைய கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவை பாராளுமன்றத்தை பொறுத்தவரை பாஜகவினர் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றே கூறலாம். ஏனென்று பார்த்தால், கோவை பாராளுமன்றத்திற்கு தொகுதிக்கு உட்பட்ட கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், சூலூர், பல்லடம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கியது கோவை பாராளுமன்ற தொகுதி. ஒவ்வொரு தொகுதியிலும் தோராயமாக 3 லட்சம் முதல் 4 லட்சம் வரை வாக்காளர்கள் உள்ளனர். கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்தவரை 4 லட்சத்திற்கு அதிகமான வாக்காளர்கள் கொண்ட மிகப்பெரிய தொகுதியாகும். கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்திலேயே பாரதிய ஜனதா வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதுவும் அதிமுக வேட்பாளரிடம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 15 லட்சம் வாக்காளர்களுடன் இருந்த இந்த தொகுதியில் 12 லட்சம் வாக்குகள் பதிவானது. அதில் அதிமுக வேட்பாளர் நாகராஜ் அவர்கள் 4,20,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதற்கடுத்து பாரதிய ஜனதா கட்சி 3,80,000 வாக்குகள் பெற்றிருந்தார். 3வது இடத்தில் திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சி வேட்பாளர் 1,80,000 வாக்குகள் பெற்றிருந்தார். மீதமுள்ளவர்கள் சொற்ப வாக்குகள் பெற்று தங்களுடைய டெபாசிட்டை இழந்தனர். இந்த நிலையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பதால் அவர்களுடைய வெற்றி எளிதாகி உள்ளது என்றே கூறலாம். என்னத்தான் திமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டாலும் அனைத்து கட்சிகளின் கூட்டணியில் மொத்தம் 30% தாண்டாது. தற்சமயம் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை 18 லட்சத்தை தாண்டுகிறது. 13 முதல் 15 லட்சம் வரை வாக்குகள் பதிவாகும் என எதிர்பார்க்கலாம். இந்த முறை புது வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் 1 லட்சத்தை தாண்டுகிறது. இளைய தலைமுறையினர் சமூக வலைதளங்களில் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து வருகின்றனர். அந்த வகையில் அவர்களின் வாக்குகள் யாருக்கு என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. அந்த வகையில் 3 லட்சம் ஓட்டுகள் திமுக கூட்டணி வாங்கினாலும் பாஜகவினருக்கு விழும் வாக்குகள் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டும் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்து. வெற்றி வாய்ப்பு வித்தியாசம் இந்த முறை லட்சங்களில்தான் இருக்கும் என்றும் கூறுகின்றனர். அதற்கடுத்து டிடிவியின் அமமுக வேட்பாளர் 40 முதல் 50,000 வாக்குகள் வரை வாங்குவார் என்றும், நடிகர் கமலின் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் 30,000 முதல் 40,000 வரை வாக்குகள் பெறுவார் என்றும், சீமானின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 25,000 வாக்குகளை வரை பெறுவார் என்றும் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. எப்படி என்று பார்த்தால், கோவை பாராளுமன்ற தொகுதி பொறுத்தளவில் கோவை வடக்கு, கோவை தெற்கு 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் 1 லட்சத்திற்கும் அதிகமான குஜராத், ராஜஸ்தான் மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் அதிகமாக உள்ளனர். இவர்களின் வாக்குகள் என்றுமே ஆளும் கட்சிக்கும், அதேபோல பாரதிய ஜனதா கட்சிக்கும் மட்டும்தான் காலகாலமாக வாக்களித்து வருகின்றனர். இதற்கடுத்து பார்த்தால், கவுண்டம்பாளையம் தொகுதி, சூலூர் தொகுதி, பல்லடம் தொகுதி போன்ற தொகுதிகளில் ஆளும் கட்சியான அதிமுகவினருக்கு சாதகமாக உள்ள தொகுதிகளாகும். அதனால் அங்கும் அதிமுக கூட்டணி வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சமுதாய வாக்குகளும், அதேபோல கம்யூனிஸ்ட் என்றாலே தொழிற்சாலைகளை மூடிவிடுவார்கள், தொழில் நடத்த முடியாமல் செய்து விடுவார்கள், இவர்கள் வெற்றி பெற்றால் எந்த திட்டங்களும் கோவை மக்களுக்கு கிடைக்காது போன்ற பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வாக்காளர்களை திசை திருப்பும் நிகழ்வும் நடந்தேறி வருகிறது. அந்த வகையில் பார்த்தால், பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனின் வெற்றி கோவையை பொறுத்தவளவில் உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகவே கூட்டணி கட்சியினர் கருதுகின்றனர். அதற்கேற்றாற்போல்
பாஜகவின் கூட்டணி கட்சிகளாக அதிமுக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஒற்றுமையாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் முடிந்த அன்று முதல் இன்று வரை அனைத்து பகுதிகளிலும் தங்களுடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றிக்கான பிரச்சாரத்தை மிக சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். பாராளுமன்ற தேர்தல் பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணியை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு என்பது ஒருமுகமாக இருப்பதால் கடந்த பல நாட்களாக தேர்தல் பிரச்சாரம் சுணங்கியுள்ளது என்றே அந்த கூட்டணி கட்சி தொண்டர்களே கூறுகின்றனர். அதனால் கோவை பாராளுமன்றத்தை பொறுத்தவரை பாஜகவின் வெற்றியை கொண்டாட பாஜகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் இப்பொழுதே தயாராகிவிட்டனர் என்றே கூறலாம். நன்றி நண்பர்களே.